மாதிரி மீனாட்சி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டன்காரக்குடி வேக போட்ட சட்னி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ நாலு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். பத்து பச்சை மிளகாய் காம்பு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் வேக போட்டுருவோம். இப்போ இதில் கொஞ்சோண்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைப்போம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு பாருங்கள். தக்காளி பச்சை மிளகாய் வெள்ளைப்பொடி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இது நல்லா ஆறட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஆற விட்டுருவோம். அப்புறம் அரைச்சிக்குவோம். சட்னியை வேக வச்சதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சு இப்போ இதை அரைச்சிருவோம். அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அரைச்சிட்டோம். வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ரசம் மாதிரி தான் இருக்கும். கெட்டியாக இருக்காது, ரசம் மாதிரி தான் இருக்கும். இது வந்து இந்த சட்னி வந்து காரக்குடியில் தான் ஃபேமஸ்ஸு. காரக்குடி சட்னின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிருவோம். இப்போ வடை சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா இப்போ இதை வந்து நம்ம சட்னியில் சேர்த்துருவோம். இப்போ நம்மளோட காரக்குடி வேக போட்ட சட்னி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு நான் ஃபுல்லாக நல்லெண்ணெய் சேர்த்து தான் தாளிச்சிருக்கேன். இது தண்ணியாக தான் இருக்கும். இது இருந்துச்சுன்னா தட்டு இட்லி காலியாகிடும். நல்லா சுல்லு நெல்லுன்னு இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்கும். எங்களோட இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.